ஹலோ டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மை செல்ஃப் கருணாகரன் இன் சாப்டர் நம்பர் ஒன் எக்ஸைஸ் நம்பர் ஒன் பாயிண்ட் ஃபைவ் அண்ட் அமௌண்ட் ஆஃப் ருபீஸ் சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் இஸ் இன்வெஸ்டட் இன் த்ரீ பாண்ட்ஸ் ஷேர் மார்க்கெட்டில் பாண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க அந்த பாண்ட்ஸுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க சிக்ஸ் பெர்சன்ட் கொடுக்குறாங்க எயிட் பர்சன்ட் டென் பெர்சன்ட் டோட்டல் இன்கம் பார்த்திங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் கிடைக்குது அப்புறம் த இன்கம் ஃப்ரம் தர்ட் பாண்ட் இஸ் எயிட் ஹண்ட்ரட் மோர் தேன் த செகண்ட் பாண்ட் செகண்ட் பாண்டோட தேர்ட் பாண்டில் அதிகமான இன்கம் வருது டிட்டர்மின் திரைஸ் ஆஃப் இச் பாண்ட் த த ப்ரைஸ் ப்ரைஸ் ஆஃப் ஆஃப் பாண்ட் எக்ஸ் கமா ஒய் கமா இசட் பி எக்ஸ் ஒய் இசட் இப்போ ஒரு ஒரு பாண்டோட விலை என்னன்னு தெரியாது ஆனால் அறுபத்தஞ்சாயிரத்து எடுத்துன்னு போயிட்டு இந்த மூணு பாண்டையும் வாங்கியிருக்காங்க ஈக்குவலாலாம் வாங்கினாங்கன்னு தெரியாது இதில் அதிகமாக வாங்கியிருக்கலாம் இதில் கம்மியாக வாங்கியிருக்கலாம் இதில் கொஞ்சம் அதிகமாக வாங்கியிருக்கலாம் வேணால் வாங்கியிருக்கலாம் அப்போ மூணு அமௌண்ட்டையும் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட்டை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக எவ்வளோ வரும்னா அறுபத்தஞ்சாயிரூவா வரும் இதில் போட்ட காசு இதில் போட்ட காசு இதில் போட்ட காசு டோட்டலாக அறுபத்தஞ்சாயிரரூவா இதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க சரி ஃபஸ்ட்டு பாண்டோடைய ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பர்சன்டேஜ் அப்போது சிக்ஸ் of ஆஃப் ஃபர்ஸ்ட்டு 6 சிக்ஸு பர்சன்டேஜ் ஆஃப் ஃபஸ்ட்டு பாண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ்னா சிக்ஸ் பை ஹண்ட்ரட் எயிட் பர்சன்டேஜ் ஆஃப் செகண்ட் பாண்ட் அப்போ எயிட் பை ஹண்ட்ரட் இன்ட்டு ஒய் அப்புறம் டென் பர்சன்டேஜ் ஆஃப் தேர்ட் பாண்ட் அப்போ டென் பை ஹண்ட்ரட் இன்ட்டு இசட் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ வந்திருக்குது நம்மளுக்கு இன்கம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் வந்துருக்குது இது என்ன இன்கம் இது உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அறுபத்தஞ்சாயிரா திகிட்டு போய் இந்த மூணு பாண்டு வாங்கியிருப்பீங்க அதனால வருஷம் வருஷம் உங்களுக்கு அறுபத்தஞ்சாயிரரூவா தரமாட்டாமன் வருஷம் வருஷம் கொஞ்சம் ரிட்டர்ன்ஸ் கொடுப்பான் ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ கொடுக்குறான்னா ஐயாயிரம் ரூபா கொடுக்குறான் எப்படி ஐயாயிரரூபா கொடுக்குறான் ஃபஸ்ட்டு பாண்டுக்கு ஒரு ஆறு பர்சன்ட்டு செகண்ட் பாண்டுக்கு ஒரு எட்டு பர்சன்ட்டு தேர்ட் பாண்டுக்கு ஒரு டென் பர்சன்டேஜ்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பான்ஸு பிரித்து கொடுத்துருக்காங்க நமக்கு ஓகேவா இப்போ கீழே ஃபுல்லாக உங்களுக்கு ஹண்ட்ரட் இருக்கிறதுனால யூ கேன் மல்டிப்ளை ஃபுல்லி பை ஹண்ட்ரட் ஹண்ட்ரடால் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணிங்கன்னா பி கெட்டிங் சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் எயிட் ஒய் ப்ளஸ் டென் இஸ் எட் இஸ் ஈக்குவல் டு ஆல்ரெடி இங்கே ஒரு மூணு ஜீரோ இருக்குது நீங்கள் ஒரு ரெண்டு ஜீரோ சேர்த்துப்பீங்க எல்லாமே டூ டேபிள்ஸ் காமனாக இருக்கிறதுனால டூவால் கூட டிவைட் பண்ணிக்கலாம் நீங்கள் டூவால் டிவைட் பண்ணீங்கன்னா யுவி கேட்டிங் த்ரீ எக்ஸு ப்ளஸ் ஃபோர் ஒய் பிளஸ் ஃபைவ் இசட் ஐநூறுல பாதி இரநூத்தி ஐம்பது இந்த மூணு ஜீரோ அப்படியே தான் இருக்கும் இந்த மூணு ஜீரோ அப்படியே தான் இருக்கும் ரைட்டா இது செகண்ட் ஈக்குவேஷன் இது ஈக்குவேஷன் நம்பர் ஒன் மாதிரி இது நம்பர் டூ மாதிரி நம்பர் த்ரீ த இன்கம் ஃப்ரம் த தேர்ட் பாண்ட் இஸ் மோர் அப்போ தேர்ட் பாண்டு தேர்ட் பாண்ட்னா பத்து சதவீதம் பாருங்கள் பத்து சதவீதம் தான் தேர்ட் பாண்ட் தேர்ட் பாண்டோட லெட்டர் வந்து இசட் அப்போ டென் பர்சன்டேஜ் ஆஃப் இசட் மூணாவது பாண்டோட வருமானம் அதிகம் யாரை விட அதிகம் செகண்ட் பாண்டை விட அதிகம் செகண்ட் பாண்டோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எயிட் பர்சன்டேஜ் அப்போ எயிட் பை ஹண்ட்ரட் எயிட் பை ஹண்ட்ரட் செகண்ட் பாண்டோட லெட்ரு வந்து ஒய் உங்களுக்கு இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ வித்தியாசம் வருதுன்னா எண்ணூறுரூபா வித்தியாசம் வருதான் எயிட் ஹண்ட்ரட் வித்தியாசம் வருது உங்களுக்கு பிக்கில் புக்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்பர்ஸ் இங்கே வித்தியாசமாக இருக்கும் புக் ஆன்சர் வரணும்னா யூ ஹவ் டு சேஞ்ச் திஸ் ஃபைவ் தௌசண்ட் அண்டு எயிட் ஹண்ட்ரட்னு சொல்லிட்டு இதை சேஞ்ச் பண்ணிங்க புக்கில் புக் ஆன்சர் ஓல்டு எடிஷன் புக் ஆன்சர் நியூ எடிஷனில் என்ன மாற்றிருக்காங்க தெரியாது ஓல்டு எடிஷன் புக் ஆன்சரில் இந்த மாதிரி புக் ஆன்சர் வரத்துக்காக வி ஹவ் சேஞ்ச் திஸ் டு ஃபைவ் தௌசண்ட் அண்ட் திஸ் டு எயிட் ஹண்ட்ரட் டு ரீச் த புக் ஆன்சர் ஓகேவா அப்போது டென் பை ஹண்ட்ரட் இஸ் அட் மைனஸ் எயிட் பை ஹண்ட்ரட் ஒய் இஸ் ஈக்குவல் டு எயிட் ஹண்ட்ரட் இதை ஃபுல்லாக நீங்கள் ஹண்ட்ரட் மண்ட்லே பண்ணிட்டீங்கன்னா யூ வில் பி கெட்டிங் டென் இஸ் எட் மைனஸ் எயிட் ஒய் இஸ் ஈக்குவல் டு இங்கே எயிட் ஹண்ட்ரட் இருக்குது ஆல்ரெடி இன்னும் ஒரு ரெண்டு ஜீரோ சேர்ந்துடும் இதை கூட ஃபுல்லாக நீங்கள் டூ ஆலை டிவைட் பண்ணிடலாம் ஃபுல்லாக டூ ஆல டிவைட் பண்ணிங்கன்னா யூ பி கெட்டிங் ஃபைவ் இஸ் மைனஸ் ஃபோர் ஒய் இஸ் ஈக்குவல் இதில் பாதி வந்து ஃபோர் ஹண்ட்ரட் கூட ஒரு ரெண்டு ஜீரோ இதை ஒய்யை ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன் எக்ஸ் இதில் இல்லை அதனால் ஜீரோ எக்ஸ் போட்டுக்கிறேன் ஃபோர் ஒய் அப்புறம் எழுதிக்கிறேன் அப்புறம் ஃபைவ் இஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபார்ட்டி தௌசண்ட் ஃபைன் எல்லாமே முடிச்சாச்சு நம்ம முடிச்சிட்ட பிறகு காஷின் எலிமினேஷன் மெத்தட் போட போகிறோம் அதனால் மேட்ரிக் ஸ்டைல் மாற்றுவோம் ஃபஸ்ட்டு இக்குவேஷன் தோறக்கு பாருங்கள் ஒன் 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 செகண்ட் ஆன்சர் தோறக்கு பாருங்கள் செகண்ட் இக்குவேஷன் இது தேர்ட் இது இது தேர்டு த்ரீ ஃபோர் ஃபைவ் அதுக்கப்புறமேட்டு ஜீரோ மைனஸ் ஃபோர் ஃபைவ் ரைட்டா ஜீரோ மைனஸ் ஃபோர் ஃபைவ் அப்புறம் எக்ஸ் ஒய் ஜட் எக்ஸ் ஒய் இட் ஃபஸ்ட்டு நம்பர் 65,000 இது 2,50,000 2,50,000 ஃபிஃப்டி தௌசண்ட் டூ லேக் அப்புறம் இது ஃபார்ட்டி தௌசண்ட் இப்போது இதை நம்ம மேட்ரிக்ஸாக இது ஏன்னு பெரிய வச்சிங்க இது எக்ஸுன்னு பேர் இது பீனு வச்சுங்க ஐ எம் கோயிட்டு ரைட் A, பி A, ஒன் 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 சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் தென் த்ரீ ஃபோர் ஃபைவ் டூ லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் லாஸ்ட்டாக ஜீரோ மைனஸ் ஃபோர் ஃபைவ் ஃபார்ட்டி தௌசண்ட் ரைட் பிரின்சிபல் டயகனல் இது கீழகெல்லாம் ஜீரோ ஆக்கணும் இது கீழே ஜீரோ ஆக்கணும் ஆல்ரெடி ஒரு ஜீரோ வந்துருச்சு இப்போ இவனை ஜீரோ ஆக்கினா போதும் நான் இப்போ இவனை ஜீரோ ஆக்கிறதுக்கு நான் என்ன செய்ய போகிறேன்னா த்ரீயால் மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணிங்கன்னா இது ஜீரோ ஆகிடும் இந்த இடத்துக்கு நான் ஜீரோ ஆக்க ட்ரை பண்ணுறேன் அப்போது ஆர் த்ரீ இஸ் ஈக்குவல் டூ சாரி ஆர் டூ இஸ் ஈக்குவல் டு ஆர் டூ வெயிட்டாக தான் இருப்பாள் அவனை எதுவும் மட்டும்லேட் பண்ணாதீங்க மைனஸ் த்ரீ ஆர் ஒன் மைனஸ் பண்ணிடலாமா மை ஆர் டூ வாட் இஸ் மை ஆர் டூ ஆர் டூ இஸ் ஈக்குவல் டூ ஜீரோ சாரி த்ரீ ஃபோர் ஃபைவ் டூ லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் தென் தென் யூ ஹூ சப்ரேட் த்ரீ ஆர் ஒன் த்ரீ டைம்ஸ் ஆர் ஒன் த்ரீ டைம்ஸ் ஆர் ஒன் த்ரீ அதை மட்டிலேட் பண்ணுங்கள் இது ஒரு த்ரீ இது ஒரு वर 3. இது ஒரு 3. இப்போ 65 ஃபைவ் இன்ட்டு த்ரீ மட்டிலே பண்ணணும் சிக்ஸ்டி ஃபைவ் இன்ட்டு த்ரீனா ஒன் லேக் நைன்ட்டி ஃபைவ் வரும் ஒன் நைன்ட்டி ஃபைவ் வரும் ஒரு மூணு ஜீரோ இன்னொரு மூணு ஜீரோ மைனஸ் 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 அப்போது த்ரீ மைனஸ் த்ரீ ஜீரோ ஆகிடும் ஃபோர் மைனஸ் த்ரீ ஒன் ஆகிடும் ஃபைவ் மைனஸ் த்ரீ டூ ஆயிடும் ஒன் லேக் நைன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் மைனஸ் வரும் 55,000. அப்போ அவங்களுக்கு அடுத்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒன் 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 சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் அப்புறம் ஜீரோ ஒன் டூ ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் லாஸ்ட்டாக ஜீரோ மைனஸ் ஃபோர் ஃபைவ் ஃபார்ட்டி தௌசண்ட் இப்போ இதை ஜீரோ ஆகணும் ஏன்னா நம்ம காஷின் எலிமினேஷன் மெத்தடில் இந்த பேர் மூணு பேரும் ஜீரோ ஆகணும் இதை ஒன்னால் மல்ட்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணாலே சாரி ஃபோரால் மல்டி பண்ணி ஆட் பண்ணாலே ஜீரோ ஆகிடும் அப்போது ஆர் த்ரீ இஸ் ஈக்குவல் டு ஆர் த்ரீ அப்படியே எழுதிக்கிறேன் ப்ளஸ் ஃபோர் ஆர் டூ அகெயின் கோயிங் டு ரஃப் ஒர்க் ஆர் த்ரீ இதுவரைக்கும் பாருங்கள் ஆர் த்ரீ இது ரெடிமேடாக இருக்குது அப்படியே யூஸ் பண்ணிங்க ஆர் த்ரீ ஜீரோ சரி இது ஆர் த்ரீ வேணுமா நமக்கு ஆர் த்ரீ ப்ளஸ் ஃபோர் ஆர் டூ வேண்டாம் திஸ் இஸ் மை ஆர் த்ரீ ஆர் டூ இல்லை இது சரி ஆர் த்ரீ ஆர் த்ரீயை ஃபஸ்ட்டு அப்படியே காப்பி பண்ணிங்க ஜீரோ மைனஸ் ஃபோர் ஃபைவ் ஃபார்ட்டி தௌசண்ட் ஆர் த்ரீ எழுதியாச்சு ஃபோர் டைம்ஸ் ஆர் டூ ஃபோர் டைம்ஸ் ஆர் டூ இது ஃபுல்லாக ஃபோர் ஆர்மெட்லை பண்ணணும்பா ஜீரோ ஒன் ஃபோர் ஜார் ஃபோர் ஃபோர் டூ ஜார் எயிட்டு இதை ஃபோர் ஆர்மெட்லை பண்ணிங்கன்னா ஐம்பத்தஞ்சி ஐம்பத்தஞ்சு இன்ட்டு ஃபோர் போட்டிங்கன்னா டூ டுவெண்ட்டி வரும் இப்போ டூ லேக்ஸ் டுவெண்ட்டி தௌசண்ட் டூ லேக்ஸ் டொண்ட்டி தௌசண்ட் மைனஸ் மைனஸ் சிம்பிள் தான் மாறி மாற்ற தேவை இல்லை இல்லை ப்ளஸ் தானே போட்டிருக்கோம் அப்போ மாற்ற வேணாம் ஜீரோ ப்ளஸ் ஜீரோ ஜீரோ மைனஸ் ஃபோர் ப்ளஸ் ஃபோர் ஜீரோ ஆகிடும் இதை ஆட் பண்ணிங்கன்னா தேர்ட்டின்னு இதை ஆட் பண்ணிங்கன்னா டூ லேக்ஸ் சிக்ஸ்டி தௌசண்ட் அப்போ யோர் ஆன்சர் வில் பி ஒன் 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 சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் ஜீரோ ஒன் டூ ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட்

தேர்டு பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க தேர்டு பாண்டில் டுவெண்ட்டி தௌசண்ட் ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அது முடித்த பிறகு அதே பேக் சப்ஸ்டியூஷனில் செகண்ட் காலம் வரணும் செகண்ட் ரோ வரணும் செகண்ட் ரோ இஸ் ஜீரோ ஒன் டூ இப்போ ஜீரோ இன்ட்டு எக்ஸ் இஸ் ஜீரோ விட்டுருங்க ஒன் இன்ட்டு ஒய் இஸ் ஒய் டூ இன்ட்டு இஸ் எட் இஸ் டூ இஸ் ஜெட் இஸ் ஈக்குவல் டு ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் அப்போது இசடட ஆன்சர் தான் கண்டுபிடிச்சிங்க டுவெண்ட்டின்னு சொல்லிட்டு இப்போது ஒய் பிளஸ் டூ இன்டூ டுவெண்ட்டி இஸ் ஃபார்ட்டி தௌசண்ட் டூ இன்ட்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி தௌசண்ட் ஃபார்ட்டி தௌசண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபார்ட்டி தௌசண்ட் அந்த பக்கம் என்ன பண்ணிங்கன்னா ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் மைனஸ் ஃபார்ட்டி தௌசண்ட் இப்போது ஒய் இஸ் ஈக்வல் டு கெட்டிங் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ரைட் ஃபார்ட்டி தௌசண்ட் ஃபிஃப்டீன் தௌசண்ட் அப்போ செகண்ட் பாண்டில் இன்வெஸ்ட் பண்ண ருப்பீஸ் வந்து ஃபிஃப்டீனு ஃபஸ்ட்டு பாண்டில் இன்வெஸ்ட் பண்ண ருப்பீஸ் வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் த லாஸ்ட் ஒன் இஸ்

எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்த்துங்க முப்பது இது ஒரு நாற்பத்தஞ்சு அறுபத்தஞ்சாயிரம் டோட்டலாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்போது கடைசியாக நீங்கள் ஸ்டேட்மெண்ட் என்ன ஏதுன்னா ஃபைண்ட் த ப்ரைஸ் ஆஃப் ஈச் பாண்டுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க த ப்ரைஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு பாண்ட் இஸ் தேர்ட்டி தௌசண்ட் த ப்ரைஸ் ஆஃப் செகண்ட் பாண்ட் இஸ் ஃபிஃப்டீன் தௌசண்ட் அண்ட் த ப்ரைஸ் ஆஃப் தேர்ட் பாண்ட் வில் பி ட்வெண்ட்டி தௌசண்ட் வில் பி யுவர் எக்ஸாக்ட் ஆன்சர் ஓகே தேங்க் யூ இது புக் ஆன்சருக்காக கொஷினில் லைட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஒன்று ஃபைவ் தௌசண்ட் ஒன்று சேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஒன்று ஒன்று எயிட் ஹண்ட்ரட்னு ஒன்று சேஞ்ச் பண்ணியிருப்போம் ஓகேவா தேங்க்யூ